ஹாய் டியர் ஃபேமிலிஸ், ஃபைனலாக வந்து நம்ம டீமோட வாரணாசிக்கு வந்துட்டோம். ஸோ எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க மாதிரி கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் ஆட்டோ தான். ஸோ 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா ஒரு டீமாக வந்தோம் அப்படின்னா 200 ரூபா. ஸோ வந்து நாங்கள் வாரணாசி ஜங்ஷன்லேருந்து, ஸோ இங்கே நந்தி சர்க்கிள்ங்க ஏரியா, இங்கே தான் வந்து கோயிலேருந்து எல்லாமே இருக்குது. நந்தி சர்க்கிள் போனோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோவில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஏற்றதுக்கும் ஆள் ஏற்றதுக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆட்டோ தான். நம்ம ஊரில் வந்து எலக்ட்ரிக்கல் பைக்லாம் இருக்குல்ல, பச்சை கலர் போர்டு வச்சு, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆட்டோ வந்து லான்ச் ஆச்சு, ஆனால் அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் ஆட்டோ. ஸோ இது வந்து எப்போ இருந்து அப்படின்னா, இப்போ இருந்து ரீசெண்டாக ஒரு 4 வருஷமாக அந்த ஆட்டோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். வந்து இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஆட்டோ யூஸ் பண்ணதுனால ஆல்ரெடி நாங்கள் வந்து மே மாதத்தில் வந்துருக்கோம். மே மாதத்தில் வரும்போது பயங்கரமான ஹீட்டாக இருக்குது. ஹீட்டாக இருக்கனால இங்கே வந்து மே மாதத்துலாம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தா அந்தளவுக்கு இல்லை, கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலக்ட்ரிக்கல் ஆட்டோ யூஸ் பண்ணதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்னொன்று சரௌண்டிங் ஃபுல்லாக ஹீட் ஆகாது. அந்தளவுக்கு ஹீட் ஆகாதனால என்ன அப்படின்னா, வண்டி ஓட்டுறதுனால தானே ஹீட் ஆகும், இல்லைன்னா ஏசி வண்டி வச்சு தான் போக முடியும். ஹீட் ஆகாதுங்கிறனால பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கார் நந்தி சர்க்கிளில் இருக்க, அதாவது கோயில் இருக்க ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்தான் வந்து கங்கை எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 300 மீட்டர் 400 மீட்டர் தான். ஸோ அடுத்து அங்கங்கே சுற்றி பார்க்க போகிறோம். அடுத்து எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களை காட்டுதேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.